ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஃபேமிலி பிளாக் மாதிரி. எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, என் பொண்ணு சடங்குக்கு பொங்கி போடுறாங்க. அத்தைமார்கள் மூணு அத்தைமார்கள் சேர்ந்து பொங்கி போடுற ஃபங்க்ஷன். அதுக்கு ஸ்டார்டிங் வந்து என்னென்னா, காய்கறி கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காய்கறி கட் பண்ணி வேலை தடபுடலாக நடந்துகிட்ருக்கு. சிக்கனும் இருக்குது, மட்டனும் இருக்குது, அதுக்குள்ளே ஜாமான், எல்லா ஜாமானும் இருக்குது. அதாவது எல்லாமே ஏ டு இசட் எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவாங்க. எண்ணெயும் கடுகு மட்டும் வாங்கிட்டு வரக்கூடாது. இப்போ வந்து சமையல் வேலை ஆரம்பிச்சு. அதாவது எல்லாம் மேல் வேலையெல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் அண்ணா கடக்கடன்னு செம்ம சூப்பராக செஞ்சுருவார். அவரோட வேலை தான் எல்லாமே, அவரோட சுறுசுறுப்பு. 11 நாளுக்கு தான் ஆரம்பித்தோம், 12:30 எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. அடுப்பு வந்து செம ஸ்பீடாக இருக்கிறதுனால கடகடன் எல்லா வேலையும் முடிச்சிட்டு கப்பனை கப்பானே அதை நான் வந்து கிண்டிகிட்டே இருந்துச்சு. கிண்டலாம் வச்சுக்கோங்க, அடுப்பு வச்சுக்கோங்க. அதனால் ஒருத்தர் போகிற கூட கிண்டி சிக்கன் வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்தில் சூப்பராக ரெடி ஆகிட்டு, மீனிங்க சிக்கன் கிரேவியும் ரெடி ஆகிட்டு, ஒரு சொத்து தண்ணி விடாமல் அந்த கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ சாதமும் இதுவாகிட்டு ரெடி ஆகிட்டுருக்கு. எங்கள் ஊர் கிளைமேட் இந்த மாதிரி இருக்குது. அங்கே சென்னையில் என்ன வெயில் அடிக்குதுன்னு தெரியல. இங்கே வந்து நாங்கள் ஊர்லேருந்து வந்த நாள்லேருந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. ஆனால் சடங்கு அன்னைக்கு மழை வராமல் இருக்கணும், எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க. பாருங்கள், அதுக்குள்ளேயும் சிக்கன் ரெடியாக, சிக்கன் பீஸை சாப்பிட ஆரம்பிச்சாச்சு, எல்லோரும் டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. தூரில் ஒரே மலை தூரல் தான், நாங்கள் வந்ததுலேருந்து ஒரே தூரல் தான். மூணு சிக்கன் பீஸ் பாருங்கள், எல்லோரும் பிள்ளைங்களாம் கேட்டுகிட்டே இருக்காங்க. இது எங்கள் பெரியவங்க எங்கள் சின்ன இருக்காங்க. இன்னொரு அண்ணி அன்னைக்கு பர்த்டே, அவங்க விஷ் பண்ணுறவங்க விஷ் பண்ணுவோம். அவங்க இந்த சைடாக இருக்காங்க. புதினாலெல்லாம் அடை சாம்பார் பஞ்சீரம் கொட்டிடுறாங்க, ரொம்ப போடாங்க பஞ்சீரம் கொட்டிடுறாங்க. இதை வறுக்கு நமேஷ் வறுத்து வாசித்துட்டு வறுத்து அங்கே வைக்கணும். அரிசி வந்துடுச்சுடி, பாருங்க அரிசி வந்துட்டானு. தேவலை பாருங்க கை உப்பு கையா இருக்கு, அரிசி வந்துட்டான் பாருங்க. எலும்பு சாம்பார் ரெடி, சாப்பாடு வடிக்க போகிறாங்க. அமைதியாயிட்டு அடுப்பு இந்த பாத்திரத்துல வரமாட்டான் அவளுக்கு.
பெரிய பாத்திரம் வரது வரது பெரிய பாத்திரம் நான் எங்க போவேன் சொல்லு. பானை ஏகிட்டமா பார்த்து 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 சாப்பாடு எல்லாம் கொட்டுது, சாப்பாடு எல்லாம் கொட்டுது. மூடியும் சரியில்ல, நான் வாளி மூடியும் சரியில்ல, பாத்திரமும் சரியில்ல. மண்டியெல்லாம் அப்பளையே அண்ணி கேட்டாங்க இல்ல வெள்ளையா வந்து சொல்லுது, மஞ்சள் வந்து சொல்லுது. சரி சாப்பாடு சுத்தி போனோம். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து எலும்பு சாம்பாரும் கிட்டத்தட்ட ரெடி ஆயிட்டு, எலும்பு சாம்பார் வச்சு இந்த மட்டனை வந்து கிரேவியாக பக்கிறது தான் இங்கே ஸ்பெஷல். இந்த மாதிரி சேசவாடுகளில் அப்படி செய்வாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த எலும்பு சாம்பாரெலாம் கத்திரிக்காய் முருங்கைக்காயெல்லாம் போடுவாங்க, இதில் வந்து முருங்கைக்காய் மட்டும் போடல. எங்கள் அண்ணியுமே கடகடன்னு எல்லா வேலையும் சீக்கிரமாக பண்ணிடுவாங்க. அண்ணனுக்கு ஏற்ற அண்ணி தான், ரெண்டு பேருமே எவ்வளோ பேருக்கு சாப்பாடு போங்கனாலும் மொதல் ஆளாக ரெடி பண்ணிடுவாங்க. இப்போது எல்லா சாப்பாடும் ரெடியாகி சாப்பிட உட்காந்தாச்சு. ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு தான் வச்சு கொடுக்கணும். நல்லா பாப்பாவும் தாத்தாவும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. எங்கள் அண்ணன் ஊட்டி விட்ற மாதிரி ஃபோட்டோ எடுனாங்க, நாங்கள் வந்து வீடியோ எடுத்துட்டேன். இது வந்து வீடியோ வந்து எனக்கு உடனே டக்கு டக்குன்னு போட முடியல. ஊரில் வந்து டவர் ப்ராப்ளம் ஒன்று, அதே நேரத்துக்கு பக்கத்தில் திருவிழா நடக்கும், அந்த சவுண்டு வேறு. அந்த சவுண்டு கண்டிப்பாக இதில் கேட்டாலும் கேட்கலாம். எங்கள் பெரியணி வந்து கேசரி பண்ணாங்க, அவங்க வந்து என்னென்னா இந்த விக்கைக்குள்ளே என்னால் நிற்க முடியலன்னு சொல்லி அவங்க வீட்டிலையே செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. கேசரி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, நார்மல் இனிப்பு எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அடிப்படியாக காலியாயிடுச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி சாப்பிட்டு இருக்கும்போது எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா சடங்கை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. இப்போ தான் ரெண்டு பேரும் ரெண்டு பொண்ணுங்களும் பாட்டை கேட்டுட்டு இருக்காங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. என்ன இட்லியா இட்லியா இருக்கு போட்டு யாருப்பா குயோ